காசிமேசபுரத்துக்கு தகவல் கிடைச்சேன். தகவல் கிடைச்சேன்னு புறப்பட்டு நேரம் இங்கே தான் வரேன். ரொம்ப நேரமாகும். கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யணும் நினைக்க. காலையிலேருந்து நாங்களும் காத்து தானே இருக்கோம். என்ன செய்ய, ஒரு தகவல் கிடைச்ச பாடல. எல்லாரும் அங்கேயும் ஓடிட்டு தான் இருக்காவே. போலீஸ் சேட்டோ. ஆமாம் சொன்னேன், இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. நினைச்சு கூட பார்க்க முடியல. கண்ண முடி தகத்துக்குள்ள என்னென்னமோ ஆகிப்போச்சு. ஜீரக்கே முடியலடே. சே ஒரு வெள்ளிக்கிழமை அதுவும் கிழமை போய் சேர்ந்துருச்சு. கிழமை செத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது தூக்கி போடக்கூட நாதி கிடையாது. என்னைக்கு பண்ண புண்ணியமோ காலனி வீடுனாலும் ஒரு வீடு கிடந்துச்சு. சொந்தக்காரங்க முன்னாடி கிடந்து அசிலப்படுறதை விட தெரியாத ஊர்ல போய் கூலி வேலை செஞ்சாவது பிழைக்கலான்னு இங்க வந்திருக்கோம். தாய் கிழமை போனாங்க. நாங்க எல்லாம் தாய்க்கு தாயா பிள்ளைக்கு பிள்ளையான்னு நாங்க பாத்துக்கிறோம். கஞ்சினா கஞ்சி குடிச்சிட்டு போறோம், இருந்தா நாலு பேர் சோறா திம்போம். இப்ப எதுக்கு அப்புறம் படுறீங்க? ஆச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். உடைக்கிறதா அம்மனை வேண்டியிருந்தோம். யாரு நீங்க? அது மிஸ் ஆகி
நம்ம ஊர்க்கே அடிச்சி அதான் 108 அப்போ ஒரே குஜால் தான் டமாய் டமாய் ஏய் அந்தங்கறா ஏய் அவ்ளோதானடா அவ்ளோதானா 108 தானாச்சி அப்ப அந்த 108 விரும்பி உங்க பேர் என்ன துளசி துளசியாண்டா கேட்டு கேட்டு கேள்றா எக்ஸ்கூஸ் மீ என்ன வேற யூனிஃபார்ம்ல வந்திருக்கிய எங்க ஆச்சி நாளைக்கு தான் வச்சு தருவாங்க எங்க பேரை கேட்கவே இல்லை சரி உங்க பேர் என்ன குசேலன் ஆஜர் டீச்சர் ராஜன் ஆஜர் டீச்சர் வேணு ஆஜர் டீச்சர் ஜெய்சீலன் அஜய் டீச்சர் அப்படியா சுமார படிக்கிற உங்ககிட்ட நோட்டு வாங்கி எழுதல அப்ப வேற யார்கிட்ட நோட்டு வாங்கி எழுதினாவா பள்ளிக்கூடம் நான் வேணா அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறேன்
இல்லைன்னா அந்த நோட்டை திருப்பி கொடுக்குறேன். அவனை மாதிரி மீசை வைக்கிறங்க அப்போ ஒழுங்கா இருக்கல்ல ஒழுங்கா இருந்தாலே சிறைக்க முடியும் இல்லடா நான் பால்ட்டின்னு போறதா கனா கண்டன்டா எல்லா பொண்ணுங்களும் என்ன பார்த்து அழகா இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் இங்கிலீஷ்ல என்னென்னமோ சொல்லி இங்கிலீஷ் மட்டும் எல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா நீ பால்டெக்னிக் போன உனக்கு இங்கிலீஷ் மட்டும்லாம் கொடுத்தாங்க இல்லடா ஏய் எங்க அத்தா வள்ளி ஜோசியங்கிட்ட குறுக்கேட்டப்பா அவன் என்ன சொல்லிக்கான் தெரியுமில்ல உன் பையன் பரிச்சை மட்டும் எழுதுனா போதும் 500க்கு 450 மார்க் எடுத்து பால்டெக்னிக் சேர்ந்து பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லியிருக்கான் தெரியுமில்ல ஏய் சும்மா ரே உங்க அத்தா மட்டுமா எங்க அத்தா கூட தூவலை ரசிக்கவங்களை குறுக்கேட்டப்பா என்ன சொல்லி தெரியுமில்ல உன் பையன் பரிச்சை எழுதுனா கூட பிரச்சனை கிடையாது அவன் 500க்கு 500 மார்க் எடுத்து குறைஞ்சது கலெக்டரா வருவான் சாவியே சொல்லி தெரியுமில்ல ஏன்டா கூச்சா உங்க அத்தா யார்ட்ட குறிக்கிறீங்களாடா நான் நல்லா படிச்சு எழுதுனீங்க உங்க ஆத்தா குறிக்கிட்டது உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்னு தெரியும் நான் இன்னொருத்தனை பார்த்து எழுதுனேன் அவங்க ஆத்தா குறிக்கிட்டால நீ யாருக்கு தெரியும் எனக்கெல்லாம் உங்களை மாதிரி 500க்கு 450 மார்க் எடுத்து கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகலாம் ஆசை இல்லப்பா ஆத்தா கிட்ட திட்டு இருக்கிறதுக்கு பாஸ் மார்க் எடுத்து பேப்பர்ல நம்பர் வந்தாலே போதுண்டா ராமராஜனும் இளமை கனகாவும் இணைந்து நடிக்கும் கரகாட்டக்காரன் என்ற திரைப்படம் அழகில் காண்பிக்கப்பட இருப்பதால் ஆங்காங்கே இருந்து ரசிப்பது மக்கள் அனைவரும் பொதுமைதான் வந்து நேரடி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் கை கிடைத்தவரும் பெண்களும் பலரும் வாழ்ந்து பெறும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக திரைப்படம் காண்பிக்க இருப்பதால் ஆங்காங்கே இருந்து ரசிப்பது மக்கள் அனைவரும் பொதுமைதான் வந்து திரைப்படத்தை கண்டதற்கு செல்லுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் மட்டும் தலைவர் டேய்
சீக்கிரம் தெர்றா மைக்ல கூப்பிடுறாங்கல்ல தெறக தெரிஞ்சா தெறக மாட்டேமா நான் சுத்திச்சுன்னு இருக்கேன் பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் பலவிதம் மாரி ஒரு புள்ளைய என் மயன் கூச்சனுக்கு கட்டின ஜோடி படுத்தன் ஜூப்பரா இருக்குங்களா உன்னவன ராமராசன் கட்டி வச்சிடலாமா படத்தை பாடி நல்ல இருமா பிரமாதமா ஆண்ண பிரமாதமா ஆண்ணமா ஆத்தா உனக்கு தீர்க்காயில கொடுக்கணுமா ஏட்டல போடாத பர்த்தே வீட்ல டிவில போடுறா இங்க வந்து ஆடிட்டு உட்கார்ந்தேன் எந்திரடி பூஜா அங்கறானே அண்ணா இருங்கடா ஒரு 2 நிமிஷத்துல போடுறானே விடு விடு இருங்கடா 2 நிமிஷம் தான போடுறானே ஏனி எவ்வளவு மூஞ்சி தெரியாதாக ஹலோ ஏய் சொல்றல்ல நெஞ்ச கொஞ்சம் பாரு இருங்கடா இன்னும் 2 நிமிஷம் தான என்ன பண்ணுவாரே பக்கத்துல டென்ட் கொட்டாயே கட்டு கட்டு பாட்டி பீராயே முறுக்கு புட்டு நொறுக்கு கட்டி நெருக்கு இன்னும் இருக்கு அந்த பழைய பாட்டை தூக்கி போட்டு இந்த பாட்டை பாடி கட்டு பக்கத்துல டென்ட் கொட்டாயே கட்டு கரண்டு கட்டு பாட்டி பீராயே பொண்ணு பொண்ணு போற வழி போகுதடா உருவலம் அவ இடுப்பில் இருக்கும் பசியும் அத எப்படி நம்பருக்கு பசிக்கும் அத நினைக்க நினைக்க ருசிக்கும் அத நான் பிள்ளைங்க ராத்திரி ஆட்டத்துக்கு நான் தான் பாட்டாளி கொக்கிரி கூட்டத்துக்கு ஏத்த கூட்டாளி படி ஆளுக்கு ஒரு வீடு கட்டி இது
பட்டம் அடிக்கிற பயசு கீழ வாலிபம் பண்ற ரவுசு கொஞ்சம் நினைக்க நினைக்க பெருசு நம்ம நினைப்பில் ஏது சிறு 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 சின்ன வயசு புள்ள சேர்ந்தா சந்தோஷம் பின்னீர உண்டு கட்டும் வேணா சந்தேகம் கொஞ்சம் தொடுவோம் அப்புறம் விடுவோம் கண்டு எடுப்போம் காட்டி கொடுப்போம் இது கிராமத்துக்கு ரசா பாட்டு எப்போதுமே குசா சின்ன வயசு புள்ள சேர்ந்தா சந்தோஷம் பின்னீர உண்டு கட்டு வேணா சந்தேகம்
தலசி. ஏய், நீ என்னடா பண்ற? இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போலியா? போனே. நீ சடங்காயிட்டேன்னு சொன்னாங்க. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லவே இல்ல. சரி சரி, இங்கிலீஷ் டீச்சர் பேப்பர் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க கொடுத்தாங்க. ஆமா, நீ எப்ப ஸ்கூலுக்கு வருவ? தெரியலடா. எங்க ஆச்சி எப்ப சொல்றாங்களோ அப்பதான் வருவேன். ஓஹோ, அப்படியா? ஏண்டா? இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்னு நினைச்சேன். அதான். என்ன கேட்கணும்னு நினைச்ச? அந்த வாக்கியா வீட்டுல இருக்க வீட்டுல அந்த கச்சடம் காணாங்களே, வெள்ள கட்டி கூட கொடுத்தாங்களே, அப்ப கூட ஒண்ணு கேட்டேன். அதுக்கு நீ சொன்ன, நான் சடங்கானா சொல்றேன்னுட்டு. கேட்டு போலான்ட்டு வந்தேன். நீ என்ன கேட்ட? நான் என்ன சொல்றேன்னு சொன்ன? நீ நல்லா யோசிச்சு பாரு. உங்ககிட்ட கேட்டேன், அதுக்கு நீ சொல்றேன்னு. அதான்டா, என்ன சொல்றேன்னு? வந்து தலசி, நீ மாமா நேரா ஆவல கூப்பிடுறோம்டா, சொல்லுடா. வந்து இப்ப கேக்குறேன், சடங்கா வருதுனா எப்படி? அடி சிரிப்போம். துளசி, நீ எப்ப ஸ்கூலுக்கு வருவ? அதான் எனக்கே சொன்னேன்ல, எங்க ஆச்சி எப்ப சொல்லுதோ அப்பதான் வருவேன். கண்ணன் கணக்கு பற்று, ராதை கணக்கு வரவு, வங்கி கணக்கு வரவு, ரொக்க கணக்கு பற்று. ஏய், நீ தப்பா எழுதிருக்கடா. இல்லப்ல, சரியா தானே எழுதிருக்கேன். இங்க பாரு, கண்ணன் கணக்கு பற்று, ராதை கணக்கு வரவு, வங்கி கணக்கு வரவு, ரொக்க கணக்கு பற்று. அது எப்படி வங்கி கணக்கு வரவு வரும்? கரெக்டா தான் போல எழுதியிருக்கேன். வாத்தியார் அப்படிதான் எழுதி போட்டாரு. வாத்தியார் கரெக்டா தான் எழுதி போட்டிருப்பாரு, நீதான் தப்பா எழுதிருக்க. இந்த பாரு துளசி, நான் சொல்றேன் பாரு. உன்னோட மனசு வங்கி கணக்குன்னு வையேன், என்னோட மனசு ரொக்க கணக்குன்னு வையேன், என் மனசு தூக்கி உன் மனசுல போட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உன்னோட மனசு வரவும் என்னோட மனசு பற்றும் ஆகும்ல. அதான். இல்லடா, எனக்கு புரியல. இப்ப பாரு, எனக்கு புரியலங்கறல்ல, நான் வாத்தியார்ட்ட கேட்டு எழுதிக்கிறேன். இல்லப்ல, கொஞ்சம் பேசாம இருக்கியா? எனக்கு புரிஞ்சிருச்சுனே. என்னடா புரிஞ்சது? என்னோட மனசு ரொக்க கணக்குன்னு வையேன், சித்ரா மனசு வங்கி கணக்குன்னு வையேன், என் மனசு தூக்கி சித்ரா மனசுல போட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஊரெல்லாம் பிரச்சனையாகும் இல்லன்னா. எதுவுமே பேசாம வர ஏதாவது பேசுறது இல்ல? நான் பெரிய மனுஷ ஆயிட்டேனா, அதனங்காட்டி இனிமே உன மாதிரி ஆம்பளை பசங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு எங்க ஆட்சி சொல்லிச்சுது. நான் மட்டும்தான் பேசக்கூடாதான், நீங்கெல்லாம் பேசலாம். இல்ல இல்ல, நான் வந்ததுமே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. நீ என்ன சொல்லணும்னு நினைச்ச? நான் வீட்டை விட்டு கிளம்பும் போதே எங்க ஆத்தா சொல்லிச்சுது, டேய் நீ பெரிய மனுஷன் ஆயிட்டடா, அதனாங்காட்டி எந்த பொம்பளை பொள்ளையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சுது. ஐயே, நீ இன்னும் பெரிய மனுஷனா ஆகல, நான் தான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன். என்ன விட அஞ்சு மாசம் சின்ன பிள்ளை, நீயே பெரிய மனுஷன் ஆகும்போது நான் பெரிய மனுஷன் ஆக மாட்டேனா? அதெல்லாம் இல்ல, நானும் பெரிய மனுஷன் ஆயிட்டேன். இல்லடா, நான் சடங்கானல்ல, அப்பவே பெரிய மனுஷன் ஆயிட்டேனா? நீ இன்னும் பெரிய மனுஷனா ஆவல்ல. அப்போ பெரிய மனுஷன் ஆனா சடங்கு ஆகணுங்கறியா? அது இல்லடா. பின்ன இருக்கும் ஜாமும் சோதியாவும், அப்போதான் எங்கே போயிட்டு வருவாத? சோதியா வீட்டுக்குள்ளார போயிட்டுருப்பா. ஜாமு வாசலில் நின்றுட்டு, சோ இங்கே வாயேன்பா. அவள் எதுக்கும்பா? கிட்டத்தால வா, சொல்கிறேன்பா. அவள் கிட்டத்தால வருவா. ரகசியம், காதை கொடு, சொல்கிறேன்பா. இவன் அவள் காதை கொடுப்பா. இவன் டமாலு முத்தம் கொடுத்துருவான்டாடா. பிள்ளைங்களுக்கு முத்தம் தருதுன்னு வையா, வேணான்றியா?
அது மாதிரிதான்டா பொண்ணுங்களும் யாருக்கும் தெரியாம கொடுக்கணும், தெரிஞ்சு கொடுத்தாதான் டின்னு வெட்டிடுவாங்க. அப்புறம் வியக்கிட்ட போய் இல்லை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவான்டா. ஆண்டா ஏ என்ன படம்டா தெல்மிடா. என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? பக்கத்துல வாயே. சொல்லுறா. ரகசியம். இன்னும் பக்கத்துல வா. இல்ல சொல்லு. ரகசியம் தொலைசி காலையில வந்து நோட் வாங்கிக்கிறேன். போ. சாமி சொல்லுவியலா இதே இது
அந்த பொண்ணு சரியா இருந்தா ஊரை விட்டு வாழ்னதுக்கு அப்புறம் தானே எங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இல்லை எப்பவுமே ஆசையை பொண்ணுங்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லுங்கடா. ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் சொன்னா மொதல் ஆளாக அடி வாங்குறது நாங்கள் தான், ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் மொதல் ஆளாக கையெழுத்து போடுறதும் நாங்கள் தான். வேண்டா உங்ககிட்ட இப்போ என்ன அந்த பொண்ணு வீட்டில் சொல்லி பிரச்சனை ஆகிடக்கூடாது அதானே? என்ன இல்லைடா அப்புறம் வாட்டாடி தெரிஞ்சால் டின் கட்டிடுவாங்க அதானே பயப்படுற? பயமா? நல்லா இல்லைடா. அப்புறம் துளசி உங்களோட விஷயம் சொல்லணும், கொஞ்சம் மெதுவாக போகல சொல்கிறேன்ல, கொஞ்சம் மெதுவாக போகல. ஆமாம் பூச்சி நேற்றுவங்கிட்ட ஏதோ சொன்னா விஷயம் எனக்கும் தெரிஞ்சுட்டுதேன்னு ஒன்றும் ஃபீல் பண்ணாத, யோசிச்சு பார்த்தேன். அவன் சொல்கிறது சரிதான் பட்டுது. ஆமாம் நீ என்ன சொல்கிற? சொல்கிறேன் கொஞ்சம் கூட மறுவாதி இல்லாமல். ஏய் எதுக்கு இப்போ நீ எழுதுற? பூச்சி என்கிட்ட சொல்லிட்டான்னு தானே சொன்னேன், அதுக்குள்ளார எழுதுற? அவன் என்ன உன்னை வச்சுக்கிறான் சொன்னான், கட்டிக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கான். பேசாம கட்டிக்க வேண்டியதா? நீ எவனாவது பின்னாலே வந்தா வேண்டான்னு சொல்லுவீங்க, வேண்டான்னு சொன்னா மட்டும் பின்னாலே போவீங்க இல்ல? அவன் என்ன என்ன மாதிரி கருப்பாக இருக்கான், சிவப்பா அழகா தானே இருக்கான், பெருசா பிகு பண்ணிட்டு போற? அதை பாரு, நீ கிடைக்கலன்னா மறந்து குடிச்சிருவேன், நாண்டிட்டு நின்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரியறான். அப்படி ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு வையன் அப்புறம் அவ்வளவுதான். ஏய் நாங்கெல்லாம் ஒரே கேங்காக்கும், குட்டத்துக்காரங்களை பத்தி தெரியுமில்ல உனக்கு? சாயங்காலம் 5:30 மணிக்கு பசங்களோட இதே இடத்துல இருப்பேன், வரும்போது 2 பேரும் சேர்ந்து வர்றீங்க இல்லைன்னு ஐயா கல்லை கட்டி கடலுக்குள்ளே தாத்துருவேன். ஏய் சொல்லிட்டடா. ஆ நல்லா பக்குவமாக தான்டா எடுத்து சொல்லியிருக்கேன், நல்ல பையன், நல்லா அழகாக தான் இருக்கான், அப்பா அம்மாவுக்கு ஊருக்குள்ளே நல்லா செல்வாக்கு இருக்குது அப்படி இப்படின்னு நான் நல்லா தான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன கேட்டு அழுதுட்டேன்ன பாரு. அழுதாலா? ஆனந்த கண்ணீர்ரா. நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, நில்லுப்ல தூக்கி போட்டுருவாங்க. உனக்கும் எல்லாரும் மாதிரி அப்பனாத்தால கூட பிறப்பது இருந்திருந்தா சொல்லியிருப்பேன் மாட்டணும் எனக்கு தெரியாது. எப்போ உனக்கு யார் இல்லைன்னு தெரிஞ்சுதோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், நான் தான் உனக்கு எல்லாமா இருக்கணும்னு. நீயே சொல்ல, இந்த உலகத்துல என்ன எங்க ஆத்தாலையும் தவிர வேற யார் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பா? Thank you.
இப்படி கூட அழகத்தான்டா இருக்கு. நீ சாவ கிடக்குறேன்னு பழையல்காரன் வந்து சொன்னான். அதான் கூட்டல் பதைக்க ஓடி வந்திருக்கோம். என்ன மண்டச்சிமாங்க சொன்னான்? என்ன கடமையில போறேன் சொன்னான்? ஏய் நிறுத்துப்ள பாத்தே கிடத்தாத. நான் தான் சொல்லி விட்டேன். நீ தான் சொல்லி விட்டியா? செவத்தர்க்கா அவனுக்கு என்ன மச்சதக்கு சொல்லி விட்ட? அது வீர கோளிய புடிச்சிட்டு ஓடி வந்திருக்குதா? உட்கார்மா சொல்லி விட்டாவலாம். சொல்லி குடிச்சா குடலுக்குள்ள கடக்காது. என்ன புள்ள சடங்காய் 1 வருஷம் 2 வருஷம் ஆகுதுல? நல்ல கிட்டக்கு வந்து போனாத நாளைக்கு ஒரு ஒட்டூர் இருக்கும். ரெண்டு ஒத்த கட்டைய தானே வந்துட்டு போயிட்டு இருந்தானவா? சூடுபட்டவன பூனை கடப்பல ஓடுதுட்டல அதுக்கு தான் சொன்னியலா?
ஒண்ணும் இல்ல தங்கச்சி, மச்சான் நீங்க வரட்டும்டா சொல்லி விட்டுருக்கு. இதா வர்ற அவசரத்துல என் பிள்ளைக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். பள்ளியோட போறேன். வேலைக்கு போறவனும் கூலி வேலைக்கு போறவனுமே 1 லட்சம் 1.5 லட்சம் கேட்கான். பள்ளி கூடத்துல கிடைக்கிற காலர்ஷிப் பணத்தையும் எல்ஐசி பைசாவையும் சேர்த்தா கூட 5 பவுன் நகையும் 5000 ரூபாய் இருந்தாலும் தேரும். நான் கட்டிக்கிறேன்னு சொல்லுவான் தவப்பை யாருன்னே தெரியாது நல்ல கூட ஓடி போயிட்டா இப்படிப்பட்ட பிள்ளைக்கு சம்மந்தம் பார்க்கணும்னு சொல்லு காரி மூணு இருந்து போன அவதான் சிரிக்க முண்டா அறிவெல்லாம் பேசிட்டு இருக்கானா எனக்கும் அப்பமா தான் ஒரு பிள்ளை கூட வாழணும்னு ஆசை இருக்காதா எத்தனை நாளைக்கு தான் வழி போந்த கூட படுத்துட்டு முடியும் என்னால இந்த பாரு எப்படி வேற கல்யாணம் பண்ணாதான் போறேன் 3 நாளைக்கு வந்து பதில சொல்ற கிழவி இல்லன்னு வையேன் இவன் மூலி அங்க வந்து நிப்ப பாத்துக்க பக்கத்
அப்பா கூடவா எங்க அப்பா எங்க அம்மா மேல பிரியப்பட்டது. நான் பிறந்தேன், எங்க அம்மாவை விட்டுட்டு ஓடிருச்சு. எங்க அம்மா இன்னொருத்தர் மேல பிரியப்பட்டது, என்ன விட்டுட்டு எங்க அம்மா அவங்க கூட ஓடிருச்சு. என் குச்சா, நீயும் ஒரு நாள் எங்க அப்பாவும் அம்மாவும் மாறி என் அனாதியா கிட்ட ஊரு விட்டு ஓடி போயிடுவியா? நான் எதுக்கு ஊரை விட்டு ஓடி போகணும்? நீ வேணான்ட்டு முடிவு பண்ணிட்டேன்னு, எங்க ஆத்தாட்ட கண்ணை காமிச்சிட்டு ரெண்டு நாள் எஸ்கேப் ஆயிட்டனாலே போதும். அவளே உன்னை அடிச்சு ஊரை விட்டு துரத்தி விட்டுருவா. ஊரை விட்டு போகணுமாம்ல? ஏன் ஊரு, நான் எதுக்கு போகணும்?
இப்ப வலிக்குதுல உனக்கு அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும் அத கேக்குற முன்னாடி வச்சிருக்கணும் உனக்கு அந்த செத்து போறதா நீ உசிரியா இருக்கு அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது ஜெயசீலா நீ பழச மனசுல வச்சுட்டு தானே வரமாட்டேன்னு சொன்ன இல்லனாலே உங்க கொஞ்சம் ஓவர் வல்சல்டா எனக்கெல்லாம் ஓனா பறிச்சு தெரியாதா சீக்கிரமா ஏய் அங்க என்னடா சத்தம் ஒரே கேஸ் ஸ்டவ்ல என்னாச்சு ஏய் ஏண்டா அங்க என்னடா செய்தியா எங்க ஆச்சி மேல அம்புட்டு இஷ்டமோ உங்க ஆச்சி மேல இஷ்டமாவா உங்க ஆச்சிக்கு மண்ணம் போட்டிருந்தப்போ ரெண்டு நாளா மூஞ்சி நீ உம்முன்னு வச்சிட்டு இருந்த அதான் சரின்ட்டு நானே போய் இளநீ பறிச்சுட்டு வந்தேன் அதுக்காக திருடவா செய்வாங்க திருடுறது மட்டும் இல்லப்பல உனக்காக கொலை கூட செய்வேன் நீ வர வர ரொம்ப ஷூட்டிங் பாக்குற நிசமாதான் சொல்றேன் நீ சந்தோஷமா இருக்கணும்னா யாரையும் சாகடிக்கிறதுனால சாகடிப்பேன் செத்து போறதுனால செத்து போயிருவேன் சும்மா அல்ல சொல்லாத எங்க அந்த கரண்ட் கம்பி எப்படி பாப்போம் எங்கிட்ட போடுற எனக்கு இன்னொரு முறை பொண்ணுக்கு நாங்க மாப்பிள்ள பார்த்து கட்டிடுப்பேன் ரெண்டாம் தரமா தரத்துக்கு அவ என்ன படிப்பு படிக்கிறா இன்புட்டு அழகா இருக்கிறா முழு நேர குடிக்கார நாயினி உனக்கு சின்ன பொண்ணா கேக்குது பெத்த பிள்ளைக்கு ஒரு கம்பல் போட வக்கல உனக்கு ரெண்டாம் தரமா கேக்குது
ஏய் கிளவி ஆளை வச்சு அடிக்கிற நீ என்ன என்ன லேஸ் பட்டாலும் நினைச்சிட்டியோ நாளைக்கு நல்லது கெட்டதுனா நான் தான் வந்து நிக்கணும் வேற எவ வந்து நிப்பான்னு நானும் பாக்குறேன் வேடிக்கை நீ ஒண்ணு பயப்படாத கிழவிய அவன் கிடக்குறான் தேர்ப்புக்கு போய் நாங்க இல்ல உன் நல்லது கிடக்கு நாங்க இருக்கோம் என்ன நீ ஒண்ணு கவலைப்படாத குழந்தைக்கே கஞ்சி கிச்சி ஊத்தி குடு டேய் கூச்சா வாடா தொலைச்ச மாதிரி தினம் தினம் தேடி வருது அப்படி என்னதா தொலைச்சிருச்சோ இந்த நிலாவுக்கும் இந்த மாதிரி அழகான ஒரு காதல் இருந்துச்சான் ரெண்டும் வானத்துல சந்தோஷமா சுத்திட்டு இருந்ததான் யாருக்குன்னு பட்டதோ தெரியல ஒரு நாள் அந்த நிலாவோட காதலி பூமியில எங்கேயோ வந்து தொலைஞ்சு போச்சு தான் காதலி எங்க தொலைஞ்சா எங்க தொலைஞ்சான்னு தினம் தினம் அந்த நிலா சுத்தி வந்துகிட்டு இருக்கு பாவம் இல்ல அந்த நிலா இங்கூச்சா இந்த நிலாவோட காதலி மாதிரியே நானும் ஒரு நாள் உன்னை விட்டு தொலைஞ்சு போயிட்டேனா நீயும் அந்த நிலா மாதிரியே என்னை தேடி வருவே இல்லை நான் என்ன அந்த நிலா மாதிரி லூசா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் உன்னை தேடி வரமாட்டேன் நீ எப்போ தொலைஞ்சு போறியோ அப்போவே அதே இடத்துல இருந்து நானும் தொலைஞ்சு போயிடுவேன் இருந்தும் எதற்கு இடையில இரு கை மேயும்
எத்தனை தடவை கூப்பிடுறேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்றேன். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல துளசி. உனக்கு காசு தானே பிரச்சனை, நான் தரேன். பாத்துலசி ஜாலியா போயிட்டு வரலாம். அது இல்லடா, சொன்ன உனக்கு புரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். எப்ப பார்த்தாலும் சமாச்சாரம் சமாச்சாரன்ற. சரி துளசி, நான் போயிட்டு வரேன். துளசி, எங்க அம்மா எனக்கு உசுறு. துளசி, எங்க அம்மா விட்டு நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சிருந்ததே கிடையாது. பாத்துக்கோ, ஏன் இந்த உலகத்துல என்ன விட்டா எங்க அம்மாவுக்கு வேற யாருமே கிடையாது துளசி. அதனால நான் திரும்பி வர வரைக்கும் எங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. சரிடா வரேன். என்ன துளசி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கிட்ட தலைவாயே. என்ன விஷயம் பேசணும்? ரகசியம். காதை கூட சொல்றேன். அது வந்து வந்து தலசி டூர வேணா கேன்சல் பண்ணிட்டுமா? கூச்சம் நம்ம சொன்ன
இதுக்கு மேலேயும் அவன் வருவான் நம்புறியா? அவன் வரமாட்டாமா. அவன் இன்னும் அம்மா மடியில தலை வச்சு தூங்குற பயமா? அவன் வரமாட்டான் துளசி. அம்மா போயிடலாமா? ஓடி போனோம். நீ வேணான்ட்டு முடிவு பண்ணிட்டு எங்க ஆத்தாட்ட கண்ணை காமிச்சுட்டு ரெண்டு நாள் எஸ்கேப் ஆயிட்டு போதும். அவளே உன்னை அடிச்சு ஊரை விட்டு துரத்தி விட்டுருவா. ராணிக்காக தான்டா காத்துக்கிட்டு இருந்த. நானும் நல்லா வச்சு காப்பாத்துனது தானே போனேன். இப்படி நடக்குன்னு நினைச்சா பார்த்தே ஒத்த கையில புடிச்சு குடுக்கல. ஜீவ போறதுக்கு முன்னாடியே இங்க கூட்டி வந்தேம்மா. சிச்சர் அழுவாத, எல்லாம் நடக்கிறதுதான் நடக்கும். என் தம்பி தர்ம பணமரமா வளர்ந்து நிக்கான். அவனுக்கு உன் பேத்திய கட்டி வச்சிருவோமா? என்ன சொல்லுத? நான் என்னம்மா சொல்ல, நீங்களா பார்த்து எது செஞ்சாலும் நல்லதம்மா. எப்படி எங்கடா தர்ம? எனக்குதான் பேசா
யுவர் நேம் இஸ் தர்மன். புளிக்கடை தர்மா. மை நேம் இஸ் துளசி. அதான் வாசம் வீசுது. புகை பிடிக்காதா? இனிமே சிகரெட் பிடிக்கிறேன். நல்லா இருக்கியா? அம்மா நம்ம ரொம்ப ட்ரெஸ் பண்ணிருக்கான், வெளில கூட போங்க. வாங்க வாங்க, கூச்சனுக்கு ஒண்ணு ஆகாது. ஐயா உள்ள விட மாட்டாங்களே. டே கண்ட்ரஸா, ஐயா கண்ட்ரஸா, என் புள்ளிய பாருட சத்த மாதிரி கிடக்காதே. எனக்கு அந்த சிரிக்க மட்டும் கால எடுத்து வச்சாலும் அன்னைக்கு என் புள்ளி ஐயா புடிச்சிருச்சுடா. ஏன் தகத்துற? தேவையில்லாம அவளை இழுத்து போட்டு பேச. இல்லடா, அதான் அவனை இடிச்சு அந்த பைக்கார உண்டில் ஒண்ணு பண்ணி விட்டாங்களே, எல்லாத்தையும் வாங்கி வந்தபடி ஏன் சார்? ஐயோ அவளை பத்தி ஓடி கொண்டே தெரியாதுடா. நம்ம கையும் கறியும் சேர்ந்து போறதுல நல்லா இருக்கு. Yeah.
இருக்கேன் மாப்பிள்ள. அந்த பேண்ட் குடி இந்தாடி. காதல் இதெல்லாம் ஆயிரம் வரும் போகும், ஆனா கல்யாணம் ஒரு தடவை தாண்டா வரும். அப்போ சரியோ அது அவளுக்கு வந்துருச்சு. உன் கூட ஒன்னா படிச்சாலும் உன்னை விட நாலு வயசு மூத்தவன். நான் சொல்றேன், நீ அவளை நேசிச்சது உண்மைனா பேசாம என் கூட வா. இல்லைன்னு நீ ஆத்தா மாதிரிய போய் அவளை அசிங்கப்படுத்து. போடா போய் அவளை அசிங்கப்படுத்து போ. கிளியே நான் தான் நாளெல்லாம் தளமிருந்தேன். நான் நம்பி கிடந்ததெல்லாம் நம்பலியோ மனசு. இப்ப வெம்பி வதங்குதடி, வெறு சருகா போனதடி, தெம்பும் குறைஞ்சதடி, திசையெல்லாம் மாறுதடி. கல்யாணம் பயப்படாத வந்துருது.
அடிக்கா சொல்லுக்கா அவ்வளவு பயந்து போகுது ஒண்ணு போறியா நிமிஷம் காத்திருந்தா உங்களுக்கில் ஏன் தாலி ஒத்துக்கிட்டு நீ இருந்தா உடையுமடி பெருவேலி ஏ சின்ன பசுங்கிலியே சித்திரமே ரத்தினமே என்ன தவிக்க விட்டு எப்படிதான் வாழ்வியும் கண்ண கதுப்புக்குள்ளே காணாம என தொலைச்சே என்னதான் மீட்டு தர இந்த சாமி வரம் கொடுக்கும் எந்த சாமி வரம் கொடுக்கும் நீ ஒரு நிமிஷம் காத்திருந்தா உங்களுக்கில் ஏன் தாலி ஒட்டிக்கிட்டு நீ இருந்தா உடையுமடி பெருவேலி ஏன் ஜாதிசானோன் தடுத்திருந்தா சத்தியம்மா கொன்னிருப்பேன் மோதி சண்டை போட்டு புட்டு மூச்சடக்கி போயிருப்பேன் பாவி மகளே நீ பாதியில கொன்னு புட்ட ஆவி துடிக்குதடி அத்தனையும் வந்ததடி அத்தனையும் வந்ததடி என்ன ஊரே திருவிழா மாதிரி இருக்கும் பாப்பா நாங்க விளையாடிட்டு இருக்கோம் போட்டு வர வரைக்கும் ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருப்போம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சிப்பி பறக்க போவோம் சரியா கேக்குறேன்னு தப்பா நினைக்காத சிலவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் சிலவங்க கிடைச்ச வாழ்க்கையை இஷ்டப்பட்டதா மாத்திப்பாங்க ஆனா நீ எந்த வகையிலுமே இல்லையே Hey!
நீ சொல்ல கூடாது, நீ சொல்ல கூடாது. அடிச்சு கேச்சுனக்கா அவன ஒரு வார்த்தை பேச முடியாதுக்கா, புடிச்சு அரை தெரிஞ்சோம்ல கழுத்து புடிச்சு தீவிட்டக்கா. இப்பதான்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு தர்மா. கல்யாணம் முடிச்ச கையோட ஜெயிலுக்கு போயிட்டியா? மச்சான் கோட்டு வாங்கி வச்சிருக்காரு, குடிச்சிட்டு சந்தோஷமா இருப்போ. தட்டுக்க அதான் துளசி இருக்கால, சட்டையை கழுவிட்டு போ. துளசி துளசி, நமக்கு இன்னைக்கு சந்தி முகூர்த்தம். எங்க அக்கா சொல்லிச்சுது அதான் சந்தி முகூர்த்தம், சாரதா முகூர்த்தம், சித்ரா முகூர்த்தம்னு சொல்லலாம்ல. உனக்கு தெரியுமா? தெரியாது. தருமன் கை நாட்டா இருந்தாலும் புத்திசாலியா இருக்கும். எங்க பெரியாச்சி சொல்லிட்டா இருக்கும் புத்திசாலி. செத்து போயிட்டா. வெட்டி சவுரியா லட்டு எப்பவுமே லட்டு சாப்பிடாதுல்ல. தலைச்சி உனக்கு லைட் போட்டா பிடிக்குமா, லைட் அணைச்சா பிடிக்குமா? தருமனுக்கு லைட் அவிச்சாதான் பிடிக்கும், அப்பதானே ஸ்மெல் தெரியாது. அந்த பிள்ளை நமக்கு ஏமாத்தி கடிச்சாங்கா. என்னடா சொல்ற? பின்ன என்னக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி அசின் மாதிரி இருக்குன்னா இப்ப மிஷின் மாதிரி இருக்குக்கா. இதுனா இருக்குது, படுனா படுக்குது, உட்காருனா உட்காருது. ஒரு ஜோக் அடிச்சிருக்க மாட்டேங்குதுக்கா. ஒரு புஜாலவே இல்லக்கா. பொண்ணுனா ஒரு ஒரு இது வேணாமா? அத சொல்றியா? நான் என்னமோ எதுன்னு நினைச்சிட்டேன். அது நம்மள மாதிரி டீசெண்டான ஃபேமிலி இல்லைல்ல, வில்லேஜ் பொண்ணு. நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்னமோ போக்கா, நீ சொல்ற நானும் கேட்கறேன். தர்மா
ஐ வாட் பை கோடா ஸ்கே 50 வருஷம் தள்ளி கேடா குடிச்சடா ஏ தள்ளி கேட்டி தர்மா ஏ பெட்டா உள்ள ராசி இவரா ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ அடுத்த வாட்டி போட்டோ ஓட்டும் போது
நம்ம கல்யாணம் எடுத்தோம் இல்லையா அதான் புது பட்டி வேட்டி சட்டை போட்டுட்டு கலர் போட்டோம் அதை ஒட்டி வச்சுலாம்ல மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு பக்கத்தால நீ இருந்த மாதிரி இருக்கும்ல இங்க மட்டும் இல்லப்ல பஸ் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் வைப்பாங்க ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிடலாம்ல அவ்வளவு ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல எட்டை தலைக்கு மேல காந்தி எத்தாப்ல நாம தானே இதை விட பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பழைய போட்டோ இருக்கலாம் அதுல நான் ரொம்ப அழகா இருப்பேன் காட்டுறவா வாவ்ல ஒரு வார்த்தை என் புருஷன் கூட கல்யாணம் கட்டின கையோட ஜெயிலுக்கு போனாரு ரெண்டு பிள்ளை பத்த போறது ரிலீஸ் ஆனாரு ஏன் ஜெயிலுக்கு போனேன் நான் கேட்கல எப்படி பிள்ளை பத்தேன் அவரு கேட்கல நாங்க கவர்த்தி அவள சொல்லுங்க இந்த பாரு பிள்ள ஆம்பளை அழுதா குடும்பத்துக்கு கேடு பொம்பளை அழுதா குளத்துக்கே கேடு சொல்லிவிட்டேன் கேட்டுக்க பிள்ள கப்பல் வருவ பாலினர் வருவாவ நாலு பெரிய மனுஷன் வந்து போற இடம் தர்மம் வேற இல்ல தொழில நாம தானே பாத்துக்கணும் சரிதானே சரிதான் சரிதான் வா நம்ம சொல்லிய பாப்போம் இது கூட்டு குடும்பம் இல்ல கூட்டி குடுக்கிற குடும்பம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு நார முடிய நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி நாலு வாரத்துக்கு கேட்டுருவேன் பெற சீல பெண் அப்புறம் மாதிரி அப்பிப்பிடுவா நல்லதுக்கு சொல்றேன் துளசி நீ இங்க இருந்தா அவ உன்னிடுவா பேசாம ஊரை பார்த்துட்டு போ இந்த வச்சுக்க வாழைப்பழம் தான் ஒரு வழியில சாப்பிடு எல்லாம் சரியாயிரும் நினைச்சுக்காதே இதை வச்சுக்கோ வந்துட்டாங்கண்ணே
துளசி, எங்க இருக்க துளசி? துளசி துளசி, கதவு தர துளசி, சொன்ன கேளு துளசி, கதவு தரையன் துளசி, கதவு தர துளசி, துளசி துளசி துளசி, கதவு தர துளசி, துளசி கதவு தர துளசி, துளசி துளசி. எல்லாரும் பாக்குறாங்க பாரு, கதவு தர துளசி, சொன்னா கேளு துளசி, துளசி கதவு தரடி. திருட்டு என்னடி நடிச்சிட்டு இருக்க நீ, மூஞ்சி நடிச்ச மாதிரி கதவு சாத்த, அந்த ஓகேவளம் ஆயிட்டனோ? நான் அடி தப்புறேன, என் காத்தா தப்புறனா, அந்த கலைவி தப்புறனா, ஏன் நீ கூட தப்புறன, நான் அடி தப்புறன, போயிட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி வந்திருக்க, நான் இருக்க பாத்தியா? அதாடி கூச்ச, செத்து போறவனு கூட அஞ்சு நிமிஷம் தாண்டி வழி, ஏமாத்திட்டு போன நினைச்சு உசுரோட வாழ்றமே, அதாண்டி ஆயுசுக்கு வழி, தெரிஞ்சு வாழ்றோம்ல. நான் வரமாட்டேன்னு முடிவு பண்றதுக்கு ஆயிரம் காரணம் கிடைச்சு உனக்கு, நான் வந்துருவேன் நம்புறதுக்கு மட்டும் ஒரு காரணம் கூட துளசி கிடைக்கல. பாக்கெட்ல சுனாமி இருக்கானே, முட்டம்மா இளைஞர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. பொண்ணுங்க மாறா போடுறது மானத்தை மறைக்கிறது மட்டும் இல்ல, உள்ள இருக்கிற மனசை சேர்த்து மறைக்கத்தான். ஒரு கூச்சம் பேசுறது மட்டும் இல்ல, உங்களால ஏமாந்து போன ஒவ்வொரு கூச்சனும் இந்தியாவில ஏதாவது இப்படிதான் கத்திக்கிட்டு இருப்பான். என் செருப்பே என் பேச்சையாங்களே, இதில் பருப்பு துளசியாக கேட்க போறா? காலுக்குள்ள எவன்டா டார்ச் அடிக்கிறது? ஓ நிலா சாரா, யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க நிலா சார். நிலாவுக்கு கலங்க இருக்கு, கலங்க இருக்குன்னு சொல்றாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற காதலை யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா? தொலைஞ்சு போன காதலையை தேடிட்டே இருங்க, தயவு செஞ்சு கண்டு மட்டும் முடிச்சிடாதீங்க. ஏன்னா தொலைஞ்சு போன காதலிங்க எல்லாம் திரும்பி வரும்போது இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு தான் வராளு. உசுரே வாங்கிட்டு போயிட்டா, நீ மானத்தை பத்தி பேசுறது கழுவுற பையன் சீரியஸ் ஆயிட்டான் அழுவுறியா, இல்ல சீரியல் பார்க்க முடியும் அழுவுறியா? அழாத உலகத்துல அம்மா போய் அப்பா போய் காதலி போய் காதல் போய் தாண்டா, காதலிக்கும் போதும் சரி, காதல்ல தோக்கும் போதும் சரி, அட்வைஸும் பண்றீங்க, ஆறுதலும் சொல்றீங்க. ஒரே நாஸ்தம்,
கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க ஊர் பொம்பளைங்க எல்லாம் அந்த வேலைக்கு போய் தான் ஆகணும் தெரியுமா உனக்கு அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் இந்த வேலைக்கு அனுப்புவியா நீயா இஷ்டப்பட்டா கூட நான் அனுப்ப மாட்டேன் பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நல்லா வெச்சுக்குவல்ல கூச்சா நீதான் பிறந்ததுல இருந்து எந்த சந்தோஷமே அனுபவிக்கலல்ல நீ வேணா பாரு கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்ப ஐயா கூச்சா போறதுக்கு நாடி எடுத்து போயிட்டா ஐயா இங்கன கிடக்குறேன் கூச்சா நேத்து நீ பேசின பேச்சுக்கு நாங்க நேத்தே ஊரை விட்டு போயிருக்கணும் ஐயா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் ஐயா என் பேத்திய விட்டுறியா என் பேத்திய விட்டுரு சண்டால தெய்வமே உன் கண்ணு அவிஞ்சு போச்சா அவ வாழ்க்கை இப்படி பாழாக்கிட்டியே அவளை உன் காலடியில கொண்டு போட்ட நீ என்ன செய்யணுமா செய் என் பேத்தி மட்டுமா உன் பயலையும் தான் பார்த்தேன் அதுவும் தலையில் எழுத்தா அப்படி உனக்கு என்னன்னாலும் சொல்லு கழுவி நான் பாத்துக்கிறேன் எங்க கர்வம் நாங்க பட்டாளிகிறோம் உனக்கு எதுக்குமா இல்ல கழுவி உன் பிள்ளை வாழ்க்கை சிறு எழுத்துக்கு நானும் ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்பட்டிருக்கேன் அதுக்கு பிராயச்சித்தமா என்ன ஏதாவது செய்ய விட எவ்வளோ அளவெல்லாம் அந்த ஜெயில கிடக்கிற பயல கூட போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வர முடியல எழுதான் சொல்லிச்சு நான் டிக்கெட் எடுத்துக்கிறேன் இப்போ உட்கார் கிளவே மூணு பாளையம் கூட கொடுங்க அவன் எதுக்கு நமக்கு டிக்கெட் எடுக்க அவன் நமக்கு யாரு நான் வீட்டுல வச்சு அவங்ககிட்ட கேட்டல காசு என்ன பண்ண என்ன பண்ண கொஞ்சம் பொறுமை எடுமா நீ என்ன கேவலப்படுத்துறியா நீ பண்ற காரியம் இருக்கே தூத்துக்குடி காருக்கு உனக்கு என்ன வித்தியாசம் அவன் செய்யற தானே நீ செய்யற பஸ் இருக்க ஆள் இறங்கணும் ஆள் இறங்கணும் பஸ் இருக்க சொல்றேன் அந்த புள்ளைய சொல்ல என்னது ஆகியிருக்கு அன்னைக்கு நாம பஸ் ஸ்டாப்ல இருந்தோம் இல்லையா அப்பா அவன் வந்திருக்க அந்த அடிபட்டு அடிபட்டு செத்து போயிட்டான் அவன் கூட வந்திருக்கும் கிழவி என்ன தெரியும் உனக்கு அவனை பத்தி அவன் அப்பா தலைவர போய் அவன் என் வாழ்க்கையில நான் பண்ணன மிகப்பெரிய பாவம் அவரை பார்த்ததுதான் அவரை பார்க்காம இருந்திருந்தா நான் நல்லா இருந்தாலும் இருந்திருப்பேன் பொண்ணுங்களை நீ ஏன்டா ரோஜா விட்டுட்ட நான் எங்கடா விட்டேன் அவதான் என்ன விட்டா ஏன் பத்து நாள் பழகிறது பிள்ளையே பத்து வருஷமா அடிக்கிற குவாட்டரை விட சொல்றா முடியாதுன்ட்டேன் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் நம்ம ஹெல்த் மேல இவ்வளவு அக்கறைப்படுறலன்ட்டு விட்டுட்டேன்டா அப்புறம் அடிக்கடி பேசி அப்பப்ப அடிக்கிற சீரட்டி விடுறான்ட்டா யோசிச்சேன் மெயின் குவாட்டரையா விட்டுட்டேன்னு விட்டு சீரட்டு தானே இதுவும் நல்லது தானே விட்டுட்டேன்டா சொல்லடா ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் கூடவே படிச்ச ஃப்ரெண்ட்ஸுகளை விட சொல்றாடா முடியாது கேடா
ஜஸ்ட் பார்த்தேன். நீங்க தானே போன போது விட்டுட்டேன்டா. அப்புறம் ஏண்டா ஒன்ன விட்டா? கேட்டேனே அதுக்கு அவ சொல்றாடா மாறான சுயர் நான் சொன்னங்கிறதுக்காக 10 வருஷமா பழகின ஃப்ரெண்ட்ஸையே விட்டுட்டேன். நீ சூப்பரான ஃபியர் வந்து சொன்னா 10 நாள் பழகினவன் தானே போனா போட்டுன்னு என்ன விட மாட்டேன்னு என்ன நிச்சயங்கிறாடா? மகா இந்த மகா ஆஃப் இதுலடா ஆஃப் ரோசா வச்சா பாரு அதான்டா ஆஃப். அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்துன்னு ஏன் ஆம்பளைங்கெல்லாம் பொம்பளைங்களா பிறகணும், பொம்பளைங்கெல்லாம் ஆம்பளைங்களா பிறகணும்டா. அப்போ தாண்டா நம்ம வழி என்னன்னு இவ்வளவு புரியும். ஆனா என் துளசி அப்படி இல்லைடா, ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்படா. அடா துளசி வாசம் மாறாதுன்னா ஒய்யால வாழ்க்கையே மாறி போச்சா? என்ன வேணாலும் சொல்றா, ஒரு நாள்ல ஒரு நாள் சத்தியமாவை புரிஞ்சுப்படா. காதலை கண்டுபிடிச்சவன செருப்பால் அடிக்கணும், விறக கண்டுபிடிச்சவன கட்டி பிடிச்சி உமா கொடுக்கணும். அம்மா இத வச்சுக்கிட்டு ஒரு 200 ரூபாய் கொடுங்கம்மா. நான் என்ன பாட்டி வச்சுக்கிட்டா இல்லன்னு சொல்றேன் பாட்டி, எங்கிட்ட கிடையாது பாட்டி, நீங்க வேற எங்கனாலும் போய் வச்சு கேளுங்க. 100 ரூபாயாவது கொடுங்க. இல்ல பாட்டி இருந்தா கொடுக்க மாட்டேன், நீங்க வேற எங்கனாலும் போய் கேளுங்க. செயினோ கம்மல் இருந்தாலும் எட்டது கொடுத்து கேட்டு பாக்கலாம் பாட்டி, இத வச்சுட்டு என்ன கேட்க முடியும்? வேற எங்கேயாவது அடவு கடையில கேட்டு பாருங்க போங்க. கேட்டேம்மா, இது 1 கிராமா இருந்தாலும் யாராவது கொடுப்பாங்க, 1/2 கிராமா இருக்கிறனால யாரும் தர மாட்டேங்கிறாங்க தாய். அதுக்கு என்ன பண்ண முடியும் பாட்டி, வேற எங்கேயாவது கேட்டு பாருங்க. கிழவே. என்ன கிழவே? இல்லப்பா. சொல்லு கிழவே, எதுனா பிரச்சனையா? ஒண்ணு இல்லப்பா. அவ தாலியா இத வச்சுக்கிட்டு காசு ஏத்தனாச்சு இருந்தா தருவியா? ஐயா அந்த அளவுக்கு கவலை மாட்டினா கிழவி, அதுக்கு நீ செத்து போட்டு சொல்லிருக்கலாம் கிழவி. அவளுக்காக செத்து போட்டு தர உசிரியா இருக்கு, அதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. பேத்திக்கிட்ட சொல்லாத, அவர் ரோசக்காரி வாங்க மாட்டா ஏசுவா. உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு கிழவி, நான் பண்றேன். என்ன ஐயா? தர்மா எப்படியா இருக்க? இருக்கேன். துளசி நல்லா இருக்கியா? போமா, சீக்கிரம் வெளியில கொண்டு வரக்கு பாருங்களே. இப்ப ஜெயிலுக்குள்ளே முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப பயமா இருக்கு. உன்னை எல்லாம் எஸ்ஏ போனாலே எவனோ போன மாதிரி இருக்கும். இப்ப எல்லாம் எவன் போனாலும் எமன் போற மாதிரியே இருக்கு கிழவி, ரொம்ப பயமா இருக்கு கிழவி. நீதானே, வேற யாரும் நமக்கு இருக்கா? ஏதாவது பண்ணி நம்மளை காப்பாத்து கிழவி. எப்படியாவது வெளியே கொண்டாந்து ஐயா. நீ தூத்துக்குடிக்கு போக வேண்டாம், முட்டத்துக்கே வந்துருக்கியா, நம்ம பொட்டி கடை வச்சாலும் புழைச்சிக்கிருவோம். சார் உள்ள பாப்பா வயசு சார். சரி சரி வா. துளசி ஒன்னும் கவலைப்படாத பிள்ள, வந்துருதேன். என்ன வந்து பாத்துக்கலாம். எப்படி சொல்லுது ஐயா, அந்த தருதல பையனுக்கு தாலி அறுத்து வச்சு அவன் வாங்கியா பண்ணா போச்சு. எடுக்கலவி, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் அந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? நீ போ. ஏய் புச்சா, துளசி தோட்டத்துல ஒரு கஞ்சா செடியாக்க. நானும் கடலுக்கு போய் வாழைய விரிச்சுதான் பாக்கேன், சின்ன பொடி குஞ்சு கூட மாட்ட மாட்டேன்னு பய கரையிலே உட்காந்தா பெரிய திமிங்கலத்தையே பிடிச்சிட்டேன். கிளவிதான் சேர்த்து வச்சு கும்பி அடிக்கலக்கா. பூனதே பாலை தேடி வரணும் பார்த்தா, இங்க பாலே பூனையை தேடி வரத நீ குருவா குச்சா. வேணானே கிளவிக்கிட்டா அண்ணனை பத்தி கொஞ்சம் சொல்றா, சேர்ந்து கும்பி அடிப்பான். வசதியா வாழ வைக்க கார் பொங்கல வாங்கி தரலாம். ஒரு நாள் பார்த்துட்டு போச்சு இல்ல, 3 நேரம் முட்டை பிரியாணியா 300 ரூபாய் பணம் தரேன்.
என்ன வருது பத்து பஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வருவான் அதற்கு வசதியா இருக்க போற கேளு அடிச்சு பல்ல கட்டணும் நாசம் வித்து போற நானும் நிக்கும் சரி சரி அவன் தான் பேசிக்கிறேன் இப்ப ஒண்ணு கட்டு போல பிள்ளை அமிச்சு விடு நான் கூட்டு போறேன் ஆசமா போறவனே ஐயா உயிர் எடுக்கிற இருக்கிற பிரச்சனை போறாதா ஆள் ஆளுக்கு கூறும் போல நீங்க என் பேத்திய விட்டுருங்க ஐயா என் பேத்தி இது என் குடும்ப பிரச்சனை எவளுக்கா கேட்க உறுத்து இருக்கா வா வந்து கேளு காலி எடுத்து போட்டு தூக்கிட்டு போவேன் நானு யாரு நினைச்சேன்னு தரும கத்து தரும கொண்டாடினா ஊரத்துக்கிட்டு இருந்து சின்ன சிறுக்கி நினைச்சியோ அர்த்தவியா நீ சாப்பிட இங்க கிடையாது பணம் காட்டுக்குள்ள கல்லு கடை இருக்கு அங்க போ நாங்கெல்லாம் தூத்துக்குடியவே ஆத்தி குடிச்சவங்க இன்னைக்கு கொஞ்சம் சிந்தாமகுடி தூத்துக்குடி யார் பரல கப்பல் கட்டுறாங்களோ இல்லையோ தர்மம் காலை வச்சதையுமே மேலத்தோட களை கட்டும்ல போட்டு ரயில்வே டிராக்ல வச்சு நங்கு 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 சும்மா குத்துனம் தெரியுங்களா பக்கி பயவுல வாய பழந்துட்டான் இதெல்லாம் என்ன பிரமாதம் டோட்டல் தூத்துக்குடிய எங்கன்றோல தானே வச்சிருக்கேன் அதான் ஓ பொண்டாட்டியோ மத்தவங்க வச்சிருக்கான்
எங்கே செல்லும் இந்த பாதே. வெட்டி வீச வேண்டாம், அழுத வரைக்கும் தான் வீர. ஒருத்தர் தள்ளி விட்டாலும் அப்புறம் நாய் போய் ஏறி மிதிக்கல. இல்ல நம்ம சாதிக்காரனுக்கு ஒரு மரியாதை வேணா. நான் தெரியுமா, நீதானே போட்டேன், நீதானே போடும். என்ன சொல்ற?
என்ன விட ஒரு கல்லு மாப்பிள பச்சை பாடியாரா அப்ப இது பண்ணக்கூடாதுடா பண்ணா எனக்குள்ள இறங்கிடுவான் அப்புறம் நான் உனக்கு முந்தி விழுச்சதுல அர்த்தம் இல்லாம போயிடும் மீண்டும் பிறந்திடு.